வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம டைரெக்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்டரோட கண்ட்ரோல் டிராயிங் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம் கண்ட்ரோல் டிராயிங் ஆன் ஆஃப் ட்ரிப் ஆன் ஆஃப் ட்ரிப் இண்டிகேஷன் உள்ள கண்ட்ரோல் ட்ராயிங் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்ன காம்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் காம்பன்ஸோட ஃபுல் டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டிராயிங் வரைகிறது அப்புறம் டிராயிங் எப்படி டெர்மினல் நம்பரிங்கோட வரையுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன காம்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து காண்டக்டர் ரிலே ரெண்டு ஆன் ஆஃப் புஷ் பட்டன் அப்புறம் ஆன் ஆஃப் ட்ரிப்பு மூணு டிஃப்ரெண்ட் கலர் இண்டிகேஷன்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு நம்ம க பக காண்டக்டர் காண்டக்டரில் டாப் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏ ஒன் ஏ டூ இதோட பவர் கா காண்டக்டர் காயில் சப்ளை காண்டக்டர் எலக்ட்ரோ மேக்னட்டிக்காகிறதோட காயில் சப்ளை ரெண்டாவது பவர் டெர்மினல் மூணாவது ஆக்சிலரி காண்டக்ட் பிளாக் இந்த ஆக்சிலரி காண்டக்ட் பிளாக்ல வந்து நான் நாலு ஆக்சிலரி கண்டக்டர் இருக்குது ரெண்டு என்வோ ரெண்டு என்சி இருக்குது இதில் டெர்மல் நம்பர் பதிமூணு பதினாலு அப்புறம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு என்ஓ அப்புறம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு என்சி அடுத்து நம்ம ஓவர்லோடு ரிலே ஓவர்லோடு ரிலே பற்றி பார்க்க போகிறோம் ஓவர்லோடு ரிலேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டர் ஓவர்லோடு ஓவர்லோடாகும் ஆகும்போது ட்ரிப் ஆகிறதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கண்டிப்பாக வச்சுருக்காங்க இதில் வந்து ரெண்டு ஆக்சி இருக்குது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இதில் ரீசெட் பட் ரீசெட் பட்டன் அப்புறம் டெஸ்ட் பட்டன் அப்புறம் கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது இதோட ச டீடைல் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டன் இதில் வந்து ஒரு ஆன் ஒரு ஆஃப் புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆன் புஷ்பட்டன் எப்பவுமே என் ஓஎல் அமௌண்ட்டோட வரும் ஆஃப் பட்டன் எப்போவுமே என்சிஎல் அமௌண்ட்டோட வரும் இப்போ நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதோட சோர்ஸ் லைன் அதாவது சப்ளை லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம் நான் இங்கே ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துருக்கேன் இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து கண்ட்ரோல் எம்சிபி இல்லைனா கண்ட்ரோல் ஃபியூஸ்லேருந்து வரும் அதை நான் இங்கே கொடுக்கல நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க நான் அதுக்கப்புறம் உள்ள பார்ட்ஸை மட்டும் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஃபேஸ் நியூட்ரல் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து ரிலேவோட என்சி இது வந்து ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு எப்போவுமே இதை எல்லா சர்க்கியூட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிலேவோட என்சி ஓவர்லோட் ரிலேவோட என்சி அஞ்சு தொண்ணூற்றாறு வரைஞ்சிருக்கேன் அது கேஐ எயிட்டின் ஒரு பேர் கொடுத்துருக்கேன் இது கமனாக கேஏ எயிட்டின் கொடுப்பாங்க நானும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன் அது படத்துலையும் காட்டியிருக்கேன் டவுன் பண்ணி அடுத்து அதோட சீரியஸில் விற்று சீரிஸோட ஆஃப் புஷ்பட்டன் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப் பட்டனோட ஒன்று ரெண்டு டெர்மல் நம்பர் ஒன்று ரெண்டு அது என்சி ஆஃப் புஷ்பட்டன் என்சியும் யாருக்குன்னே சொல்லியிருக்கேன் டெர்மல் நம்பர் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆன் புஷ் பட்டன் கொடுத்துருக்கேன் ஆன் பட்டன் நான் வரைஞ்சிருக்கேன் அதை வந்து என்லமெண்ட்டு ஆன் புஷ் பண்ண எப்போ என்னோட மட்டும் வரும் அதோட டெர்மினல் நம்பர் மூணு நாலு அடுத்து நான் காண்டக்டரோட காயில் சப்ளை அதாவது காண்டக்டர் பிக்கப் ஆகிறதுக்குள்ளே ஏ ஒன் ஏட்டு இருக்குல்ல அதோடய காயில் சப்ளை நான் ஏற்கனவே அந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா அது என் ஏ ஒன் ஏட்டுக்கு சப்ளை போகும்போது இந்த காண்டக்டர் எலட்ரோ ஆகி பிக்கப் ஆகி அதோட மோட்டரை வந்து ஓட ஓட ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ் வந்து நைன்டி ஃபைவ் நைன்டி சிஸ்க்கு என்சியாக இருக்கிறதுனால அப்புறம் ஆஃப் பட்டன் ஒன்று ரெண்டு ஆஃப் பட்டன் இன்சியாக இருக்குது அப்புறம் ஆன் புஷ்பட்டன் மூணாவது டெர்மில் வரைக்கும் ஃபேஸ் வந்துடும் ஏன்னா ரெண்டுமே என்சி அடுத்து நீங்கள் ஆன் புஷ்பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டரோட கான்டக்டர் காய்களுக்கு சப்ளை கடத்திரும் காண்டக்டர் பிக்கப் ஆயிரும் இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா புஷ் புஷ்பட்டன் வந்து மறுபடியும் இன்னும் ஆயிரும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வந்து ஹோல்ட் ஆன் கான்டக்டர் ஹோல்ட் ஆன் ஓல்ட் கான்டாக்ட் கொடுக்க போகிறோம் இது வந்து அந்த காண்டக்டரோட கியூ டுவெண்ட்டி இந்த மோட்டோர் கான்டாக்டரோட ஆக்சைடை கான்டாக்ட் நான் ஏற்கனவே ஆக்சைடு காண்டக்ட்னா என்னென்ன எக்ஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த ஆக்சைடு கான்டாக்டரோட என்வோ பேரலாக ஆன் ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இதோட ஆக்சிடேடு காண்டாக்ட் பதிமூணு பதினாலு டெர்மினல் நம்பர் பதிமூணு பதினாலு அது வந்து ஆன் பட்டன் பேரெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அடுத்து வாங்க நம்ம ஒவ்வொரு இண்டிகேஷனாக இண்டிகேஷன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கனெக்ட் பண்ணலாம் அடுத்து நான் ஆஃப் ஆஃப் இண்டிகேஷன் லாம் கனெக்ட் பண்ண போகிறேன் ஆஃப் இண்டிகேஷன் லேம்ப் வந்து ஆக்சரி கான்டக்டோட இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அது வந்து என்சி 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 வந்து ஃபேஸோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப் இண்டிகேஷன் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஆஃப் இண்டிகேஷன் லாம் எப்போவுமே க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணணும் அடுத்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறது ஆன் இண்டிகேஷன் லேம்ப் ஆன் இண்டிகேஷன் லேம்ப் வந்து அதே ஆக்சிலரி கான்டாக்டோட என்ஓ எடுத்திருக்கேன் என்வோ நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டெர்மினல் நம்பர் கொடுத்துருக்கேன் அது படத்தில் ரவுண்ட் பண்ணி காட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஆன் இண்டிகேஷன் நம்பர் ரெட் கலர் அதோட டெர்மினல் நம்பர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அதையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது வந்து என்வோ என்ஓ ஆக்சிலரி சீரியஸ் ஆகி கொடுத்துருக்கேன் அடுத்து ட்ரிப் இண்டிகேஷன் நம்பர் ட்ரிப் மோட்டர் ட்ரிப் ஆகிட்டால் நம்மளுக்கு எப்படி தெரியுங்கிறதுக்காண்டி ட்ரிப் 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 இண்டிகேஷன்லாம் கொடுக்கணும் இது வந்து ஓவர்லோடு ரிலேவோட என்வோ காண்டாக்டு கே எயிட்டி ஓவர்லோடு ரிலேவோடய என்வோ காண்டாக்ட் வழியாக கொடுத்துருக்கேன் ட்ரிப் இண்டிகேஷன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ சர்க்கியூட்டை வந்து அல் அல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இதோட எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் இது போக வேறு எதுவும் இந்த மாதிரி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள் நான் என் ஃபியூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுறேன் டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே